सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वंदकारो वै रुकारस्तन्निवर्तकः अंधकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ विवेक चूडामणि मंगलाचरण सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः को नाम बन्धः कतमेष आगतः कथं प्रतिष्ठास्य कथं विमोक्षः कोऽसावनात्मा परमः क आत्मा तयोर्विवेकः कथमेतदुच्यताम् पेज नंबर 93 149 श्लोकम् कोशैरन्नमयाद्यै पञ्चभिः आत्मान संवृतो भाति निजशक्ति समुत्पन्नैः शैवालपटलैः इवाम्बुवापीष्टम् சிஷ்யனுடைய ஏழாவது கேள்வி, குருவுடைய ஏழாவது பதில். ஆத்மா அனாத்மா விவேக கஹ, அப்படி நம்ம க்வெஸ்சனை நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கணும். சரியா? அப்போ எதுக்கு ஆத்மா அனாத்மா விவேகம் அப்படின்னா, ஆத்ம விசாரத்துக்கும் அனாத்மா விசாரத்துக்கும் ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சம்பந்தப்பட்டது. ஒன்று இல்லாமல் ஒன்றொன்று இல்லை. ஒன்றத்தை மட்டும் பண்ணினா மேபி அகடமிக்காக சில நாலேஜ் ஏற்படுமே தவிர, பட் விசாரமானது பரிபூர்ணமாகாது. அப்போது இந்த ஞானத்தில் இருக்கக்கூடிய ஜர்னியில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்து அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த அனாலிசிஸ் எப்படின்னா, நம்மளோட ஓன் தாட்ஸில் இல்லாமல் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, குரு என்ன சொல்கிறார், அப்படி குரு சாஸ்திர வாக்கியத்தை பேஸ் பண்ணி நம்ம விசாரம் பண்ணுறோம். அப்படி விசாரம் பண்ணுறதுனால என்ன பயன் ஏற்படுறது, என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசித்தோன்னா, ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சு வச்சுட்ட விஷயம் வந்து அது வந்து மிஸ்கன்செப்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அது அங்கே டெமாலிஷ் ஆகிறது.
அந்த மிஸ்கன்செப்ஷன் டெமாலிஷ் ஆகிறதுனாலேயே சைமல்டேனியஸாகவே வந்து எதை நம்ம தெரிஞ்சுக்கணும், எதை நம்ம எது மேலே மிஸ்கன்செப்ஷன் வச்சுட்டு இருக்கோமோ அதை பற்றின கிளாரிட்டி நாலேஜ் ஏற்படுறது. சரியா? அதனால் நம்ம இங்கே டோட்டல் பிரக்ரியாவே அல்லது இங்கே மெத்தடாலஜியே சரீரத்ரயமை சொல்லி அவஸ்தாத்ரயத்தை சொல்லி அப்புறம் இப்போ கடைசியாக பஞ்சகோஷாவை சொல்ல போகிறோம். அப்போ தத்துவபோதத்தில் ஆத்மா கஹ அப்படின்னு சிஷ்யன் கேட்ட கேள்விக்கு ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வெத்திரிக்தா பஞ்சகோஷா விலக்ஷணா சன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா எஸ் திஷ்டதி ச ஆத்மா அப்படின்னு ஆத்ம லட்சணத்தை எடுத்து சொல்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது வந்து அனாத்மா விசாரமும் ஆத்ம விசாரமும் ரெண்டும் சம்பந்தப்பட்டது, ரெண்டுத்தையும் சேர்ந்து பண்ணுறோம். அப்போ விசாரம்னு சொன்னால் அனாலிசிஸ்ங்கிறது பார்த்தோம். இப்போ எது எது அனாத்மா எது ஆத்மானு தெளிவாக புரிஞ்சுக்கிறது இதோடைய பயன்னு பார்த்தோம். அப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு கேள்வி நம்ம எடுத்து அனாலிசிஸ் பண்ணோம். அது என்னன்னா அனாத்மானா கோசாவன் ஆத்மா, அந்த அனாத்மான்னு சொல்கிறேலே அது என்னது, அனாத்மானா என்ன அப்படிங்கிற கேள்வி நமக்கு கேட்டிருக்கோம், புரிஞ்சிருக்கு இல்லையா? அதில் என்ன எடுத்துட்டோம்னா ஷரீரத்ரயத்தை எடுத்துட்டோம். ஷரீரத்தையே ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீரம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் எடுத்துட்டு பார்த்தோம். பார்த்துட்டு எது ஆத்மான்னு அனாலிசிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பந்தம்னா என்ன, பந்தத்துடைய காரணம் என்ன, எப்படி வந்தது, அது எப்படி அதுலேருந்து விடுபடுறதுங்கிற நாலு கேள்வி ஒரு விஷயமா பார்த்துட்டு இப்போ கடைசியாக ஆத்மா அனாத்மா விவேக கக அப்படிங்கிறத எடுத்துட்டு. அப்போது அதே சரீரத்தை இன்னொரு விதமாக இங்கே வந்து பிரித்து அதை விசாரம் பண்ணுறோம் நம்ம. அது என்னதுன்னா பஞ்ச கோஷம், கோஷ பஞ்சபிகி அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கோஷ பஞ்சபிகின்னா சொன்ன மாதிரி ஸ்தூல சரீரத்தை வந்து அன்னமய கோஷாவையாகவும் சூக்ஷ்ம சரீரத்தை வந்து பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷாவாகவும் காரண சரீரத்தை வந்து ஆனந்தமய கோஷாவாக அஞ்சாக பிரித்து இந்த 141லேருந்து 211 ஸ்லோகம் மட்டும் 63 ஸ்லோகம் வந்து இந்த பஞ்சகோஷ ரூபமாக ஆத்ம ஞானத்தை எடுத்து சொல்ல போகிறார். முன்னாடி என்ன பார்த்தோம், வெறும் அனாத்மா மட்டும் சரீரம் மட்டும் என்னன்னு விஸ்தாரமாக பார்த்தோம். இங்கே எப்படின்னா எல்லா ஸ்லோகத்திலையும் கிட்டத்தட்ட சேர்ந்து சேர்ந்து வரும். இது பாரு, இது வந்து இந்த கோஷம், இந்த கோஷம் இப்படி இருக்கிறதுனால இது எப்படி ஆத்மாவாக முடியும், இது எப்படி ஆக முடியும், இது எப்படி ஆக முடியும்னு சொல்லி 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 நம்மளை நேச்சுரலாக விசாரணை மோடுக்கு எடுத்துட்டு போய் ஓ இது வந்து ஆத்மாவாக இருக்க முடியாது, இது வந்து ஆத்மாவாக இருக்க முடியாதுன்னு ஸ்லோவாக நம்மளை கூட்டின்னு போகிறேன். அப்போ இது ஆத்மாவாக இருக்க முடியாது அப்படின்னாக்க திரும்பியும் நம்ம ஆத்மாவையும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணிடக்கூடாது. ஆத்மான்னு சொல்லும்போது அதோடைய அர்த்தம் என்னன்னு நம்ம உணரணும், தெரிஞ்சுக்கணும். இங்கே ட்ராவல் பண்ணும்போது நான் அப்படிங்கிற பொருளை உள்ளர்த்தமாக வச்சுட்டு போகணும். ஏன் அப்படின்னா நான்கிற விஷயத்துல தான் வந்து எரர் ஏற்பட்டிருக்கு. என்ன எரர்? ஐ ஆம் திஸ் பாடி மைண்டுங்கிற எரரை எதர் நான் சரீர திரயத்தில் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், இல்லையா எனக்கு நான் பசி உடையவனாக இருக்கேன், தாகம் உடையவனாக இருக்கேன், அப்படி இருக்கேன், எப்படி இருக்கேன்னு பஞ்சகோஷ ரூபமாக என்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அனாத்மா நான்கிற கன்க்ளூஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அனாத்மா விசாரம் தேவைப்படுறது. அனாத்மானா என்னன்னு உங்களுக்கு தெரியும், சரீரத்ரயம் பஞ்சகோஷத்ரயம் இல்லையா, அதோடைய எக்ஸ்பென்ஷன் வந்து டோட்டல் ஜெகத்தையும் அனாத்மான்னு போட போகிறோம், கரெக்ட்? அப்போது அப்படி வந்து பண்ணுறதுனால இந்த பஞ்சகோஷ விலக்ஷணா சன் அப்படின்னு எப்படி அந்த விஷயத்தை தான் இந்த 63 ஸ்லோகத்தில் சொல்ல போகிறது. அப்போது இந்த பஞ்சகோஷா கோஷகாங்கிற சொல்லுக்கு ரொம்ப முக்கியமான அர்த்தம் இருக்குது. அப்படி அதுதான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன்னா என்ன அப்படின்னா நான்கிற விஷயம் அடையாளம் வந்து ஐ ஆம் த சோயின் சோ அப்படின்னு இந்த பஞ்சகோஷத்தில் நான்கிற ஐடென்டிட்டி வச்சிருக்கேன். அப்போ கோஷன்னா ஒரு கவர் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த அஜ்ஞானம் அத்தியாச ரூபமாக இருக்கக்கூடிய இந்த கோஷத்தை ப்ராப்பர் அனாலிசிஸ் மூலியமாக ஞானத்து விசாரம் மூலியமாக
இந்த கோஷத்தை நம்ம நீக்கினா மாதிரி ஆகிறது. அப்போ ஞானத்தை அடைஞ்சு அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போதே இந்த கோஷஹா அப்படிங்கிற விஷயமும் நேச்சுரலாக நீங்கிறது. புரியுறது இல்லையா? அப்போது என்ன எங்கே முடித்தோம் போன கிளாஸில் வந்து ஆல்ரெடி கவர் பண்ணின்ற விஷயத்தை நம்ம டிஸ்கவர் பண்ணணும். ஆத்ம அனாத்ம விசார ரூபேன கோஷா நிவர்த்தி. புரியுறதா? கோஷத்தை வந்து நம்ம எடுக்கிறோம். இந்த கோஷம் அல்லது என்னை பற்றின தவறான ஐடென்டிட்டி வைத்திருக்கிறதுனால தான் நான் ஆத்மாங்கிற விஷயம் மூடப்பட்ட மாதிரியும் அது இருக்கிறது தெரியாமல் இருக்குன்னா பாதிகி அப்படின்னு பண்ண. சரியா? அதுதான். ஆனால் எப்படிப்பட்ட ஆத்மாவா இது அப்படின்னா நிஜ சக்தி நிஜஹா அப்படிங்கிறார். நிஜஹா அப்படின்னா ஆத்மஸ்வரூபம், நித்தியஸ்வரூபம், எது எட்டர்னலோ. அப்போ இந்த பஞ்சகோஷமானது எங்கேருந்து உற்பத்தி ஆச்சு அல்லது எதனால் இந்த பஞ்சகோஷமானது இருக்க முடியறது இயங்க முடியறது அப்படின்னு யோசிச்சோன்னா இதற்கு மூல காரணம் வந்து ஆத்ம சைத்தன்யம் அல்லது ஆத்மாவுடைய மாயாசக்தி ஆவரண விக்ஷேப சக்தினால் ஏற்பட்டது இந்த பஞ்சகோஷம். அதே வேற மாதிரி சொல்கிறேன், நான் யாருன்னு தெரியாததுனால ஐ எம் த சோ என் சோன்னு ஒரு கல்பனை என்னை பற்றி இருக்கிறதுனால சமுத்பன்னைஹி மாயாசக்தி ஆவரண விக்ஷேப சக்தி. இதில் அஜ்ஞான அத்தியாசத்தினால தான் இந்த பஞ்சகோஷம் நான்கிற தவறான அறிவு பிறந்ததுன்னு அப்படி சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இருந்த ஸ்லோகத்தில் வந்து எப்படி மேகம் வந்து சூரியனை மறைக்கிறதோ, மேகம் எப்படி மறைச்சது சூரியனை, சூரியன் இல்லாத அளவுக்கு மேகம் மறைஞ்சு மேகம் தான் இருக்குது சூரியனே வரல பாருன்னு சொல்கிற அளவுக்கு எப்படி நமக்கு எண்ணங்கள் உற்பத்தி ஆகிறதோ அதே மாதிரி பஞ்சகோஷமும் ஆத்மாவும் ஒரே இடத்தில் க்ளோஸாக இருக்கிறதுனால அதுவும் ஆத்மா நமக்கு வந்து பஞ்சகோஷா மாதிரி அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால பஞ்சகோஷ அளவுக்கு ஆப்ஜெக்டிவாக நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால ஆத்மான ஒன்றும் இல்லை, நான் ஆத்மான்னா இந்த பஞ்சகோஷம் தான் அல்லது இந்த பாடி மைண்டு தான் அப்படின்னு ஏற்பட்டது. அதுக்கு இன்னொரு விதமான உதாரணம் என்ன கொடுக்குறாருன்னா ஒரு குளத்தில் எப்படி வந்து முழு குளமும் குளம் இருக்கிற மாதிரியே தெரியாத அளவுக்கு பாசி மூடி இருக்குமோ. கரெக்ட். சைவால பட்டலகா அம்பு அம்பு வீப்சிதாம் அம்பு வாபிஸ்தம் அம்பு வாபிஸ்தம். எப்படி குளத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை ஜலமே இல்லாத அளவுக்கு பாசி மூடி இருக்கோ அப்படி இந்த பஞ்சகோஷம் அன்னமய பிராணமய இந்த சரீரத்திரயம் எது பஞ்சகோஷமாக நம்ம பார்க்குறோமோ அது வந்து ஆத்மாவை மூடி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஃபர்தராக என்ன பண்ண போகிறாங்கன்னா இதே உதாரணத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி எப்படி ஆத்மா அனாத்மா விவேகமானது எப்படி ஏற்பட போகிறது அதோடைய டோட்டல் விஷயம் என்ன அப்படின்னு ஸ்லோவாக நம்மளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டின்னு போகிறாங்க. ஓகே, அப்போது நம்ம 150வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். தச்சைவாளான சம்யக் சலிலம் ப்ரதீயதே சுத்தம் த்ருஷ்ணா சந்தாபஹரம் த்ருஷ்ணா சந்தாபஹரம் சத்யஹ சௌக்யப்ரதம் பரம் பும்ஸஹ. அப்போது இங்கே அதே உதாரணத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன பண்ணுறார் அப்படின்னா என்ன சப்போஸ் யாரால் அந்த பாசியை நீக்க முடியுமோ, சப்போஸ் அந்த பாசியை நீக்க முடிஞ்சுது அப்படின்னா அல்லது அந்த பாசியை நீக்க முடியறதுனால என்ன ஏற்படுறது? சலிலம் சுத்தம் பிரதீயதே. ரொம்ப தெள்ள கிளியராக கிறிஸ்டல் கிளியராக பியூரா சுத்தமான ஜலமானது இருக்குதுன்னு தெரியறது. கரெக்ட். ஃபஸ்ட்டு என்ன இருக்குங்கிறது வந்து கிளாரிட்டி. புரியுறதா? எது என்ன வெளிப்படுறது அந்த பாசியை நீக்கிறதுனால சுத்தமான பாசின்னா கொஞ்சம் என்னடா அது பாசியாக இருக்குதுன்னு யோசிப்போம் இல்லையா?
ஆனா அந்த பாசி மேலாக தான் இருக்கு அது அப்படியே நீக்கினோம்னா அபனயஹா நீக்கிறதுன்னு அர்த்தம் நீக்கினோம்னா என்ன அர்த்தம் நீக்கி நின் 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 நீக்கின பிறகு என்ன இருக்குன்னாக்க சுத்தமான தெளிவான ஜலமானது எப்படி நமக்கு இருக்குன்னு தெரியறதோ அந்த கிளாரிட்டி ஏற்படுறதோ அதனால என்ன அப்படின்னா திருஷ்ணா சந்தாபஹாரம் சந்தாபஹரம் ஹரம்னா நீக்கிறது எதை எடுக்கிறதா அப்படின்னா திருஷ்ணாவை எடுக்கிறது கரெக்ட் திருஷ்ணா எடுக்கிறது திருஷ்ணா சந்தாபஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல தாபம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஆக்சுவலா சாதாரணமாக இந்த உதாரணத்தை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்தாபகாங்கிறதுக்கு தாபகாங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா இது வந்து தாகத்தை குறிக்கிறது கரெக்ட் திருஷ்ணாங்கிறது வந்து திருஷ்ணா தாபகான தாகத்தினால ஏற்படக்கூடிய கஷ்டத்தை குறிப்பிடுறது ஓகே நம்ம வந்து எங்கேயாவது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணினோமே ஆனால் என்ன நிறைய தாகம் பசிலாம் ஏற்படும் அந்த மாதிரி சுச்சுவேஷனே இப்போ இல்லை அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவாள் முக்கால்வாசி நடந்து போவா அங்கங்கே மாட்டு வண்டியில் ஏறி போவா என்ன அது அந்தந்த இடத்துல என்னெல்லாம் ஜலம் ஆகாரம் கிடைக்கிறதோ அதை அப்படி ட்ராவல் அப்படி இருக்கும் அந்த காலத்தில் இப்போ ஃப்ளைட் ஏறினா 1 ஹவரில் இறங்கிடுறோம் அது மட்டும் இல்லை நமக்கு தாகமே ஏற்படாத அளவுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கும் ஒன்று பையில் கொஞ்சம் கட்டியிருப்போம் கையில் ஒரு ஏதோ டிஃபன் கட்டியிருப்போம் இல்லை அந்த வேலை ஆன டேக் அவே அந்த வேலை ஏதாவது ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு ஏதாவது ஒன்று எப்போவாவது சாப்பிட்டுட்டே இருப்போம் அதனால் தாகம் ஏற்படுற அளவுக்கு வயிற்றில் கொஞ்சம் இடம் இருக்கணும் அந்த அளவு கூட இல்லாமல் ஃபுல்லாக நம்ம இப்போ சாப்பிட்றோம் அதனால் தாகம் அப்படின்னா சில குழந்தைகளில் தாகம்னா என்னங்கிற மாதிரி யோசிக்கிறது சரியா அப்போது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா எப்படி ஒரு ஒரு சப்போஸ் ஒரு பயணியானவன் ஒரு டிராவலர் அந்த தாகத்துக்காக போய் அந்த அந்த தண்ணியில் வந்து பார்த்து அந்த தண்ணியை குடித்து எப்படி அந்த தாகத்தை சாந்தி பண்ணிக்கிறானோ கரெக்ட் அந்த திருஷ்ணா தாபம் எப்படி அடங்கிறதோ அதே மாதிரி என்ன இதோட ஒப்பிட்டோம் அவனா அப்படின்னா மெயின் விஷயம் திருஷ்ணா எதை குறிக்கிறது ஆக்சுவலாக அப்படின்னா ஆசையை குறிக்கிறது எந்த அளவுக்கு ஆசையா அந்த ஆசையை நிவர்த்தி பண்ணாமல் அந்த ஆசையை பூர்த்தி பண்ணிக்காமல் இருக்க முடியாதான் நிம்மதியாக இருக்க முடியாதான் கிரேவிங் அப்படியே தாகம் இந்த ஆசை பூர்த்தி ஆகணும் காம பூர்த்தி ஆகணும்னு ஸ்ட்ராங் டிசையரை குறிக்கிறது என்ன திருப்தி ஆகாத அளவுக்கு உனக்கு திருப்தியே இல்லையாடா அப்படின்னு சில பேரை திட்டுவோம் நம்ம இல்லையா அது மாதிரி இன்டர்னலாக எப்படி இருக்கான் அப்படின்னா அந்த காமத்துக்கு பின்னாடி இதை அடைஞ்ச இது ஃபுல்ஃபில் பண்ணுமா அதை ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் துஷ்பூரே அனலேனச்ச அப்படிங்கிறார் பகவத்கீதா காம ஏஷ குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பனவா அப்படிங்கிறார் காமம் எப்படிப்பட்டதான் அக்னியை போல் எவ்வளோ வந்து சமித்தோ விறகோ போட்டாலும் அது பூர்த்தியே சாந்தமே ஆகாதான் அந்த மாதிரியா அந்த காமம் அதை குறிப்பிடுறாருங்க அதோடைய டீட்டெயில்ஸ் அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம் எப்படி வந்து ஒரு தாகமாக இருக்கக்கூடியவனுக்கு என்ன அந்த ஜலமானது திருப்தி பண்ணுறதோ அப்போ தண்ணி குடித்த உடனே எவ்வளோ நேரத்தில் தாகம் தீரும் தாகமாக எப்போ தண்ணி குடிச்சிருந்தோன்னா ஞாபகம் இருந்திருக்கும் நமக்கு எப்போ தீருவோம் அப்படின்னா சத்யா சத்யானா இம்மீடியட்லி உடனே இப்போ தண்ணி குடித்த உடனேயே தாகமானது உடனே நீக்கப்படுறதோ நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி திருப்தி இருக்கு சௌக்கிய பதம் பரம் அப்போ அந்த தாகம் தீந்த உடனே எவ்வளோ ஃபுல்ஃபில்மெண்ட்டு அப்பாடா தாகம் தீந்ததுன்னு எப்படி அந்த திருப்தி ஏற்படுறதோ எப்படி அந்த சந்தோஷம் ஆனந்தம் ஏற்படுறதோ சௌக்கிய பதம் பரம் அப்படின்னா இருக்க அந்த இருக்கிறதுலையே அதுதான் திருப்தி மாதிரி நமக்கு தோணும் எப்படி இந்த பும்சகா எப்படி இந்த மனுஷனுக்கு உடனேயே இந்த தாகமானது அடங்கி அப்பாட அப்படின்னு ஒரு திருப்தி ஏற்படுறதோ கரெக்ட் அதே மாதிரி என்ன இந்த காமமானதுக்கு ரீசன் என்ன டிசைருக்கு ரீசன் என்ன எது காரணம் எதனால் அந்த காமம் ஏற்படுறது அப்படி அப்படின்னாக்க அஜ்ஞானத்தினால ஏற்படுறது நான் யாருன்னு தெரியாததுனால நான் தெரிஞ்சு வச்சுருக்கிற விஷயத்துக்கு வேறாக என்னுடைய ஸ்வரூபம் இருக்கிறதுனால அகம் அபூர்ணகாங்கிற அத்தியாசத்தில் முடிவு பண்ணுறதுனால நான் குறைவுடையவன்
ஐ ஆம் த லிமிட்டட், ஏதோ ஒன்று பண்ணி நான் என்ன ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். அப்போ ஒரு ஒரு விஷயத்துலையும் என்ன தேடுறேன் அப்படின்னா என்னுடைய ஸ்வரூபத்தை தான் நான் தேடிட்டு இருக்கேன். எந்த எப்படிப்பட்ட ஸ்வரூபம்? அகம் பூர்ணா ஸ்வரூபம், அகம் ஐ ஆம் எவர் ஃபுல்ஃபில், எது ஃபுல்ஃபில்டோ அந்த ஸ்வரூபம் நான் அப்படின்னு தெரியாததுனால எல்லா விதமான காமங்கள் டிசைர் ஏற்படுறது. அபூர்ணத்துலேருந்து ஜனிக்கிறது காமம், இந்த காமத்துலேருந்து வர்றது வந்து கர்மா. என்னெல்லாம் கர்மம் பண்ணி எப்படியாவது நான் பர்மனெண்ட்டாக ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சிடலாம், பர்மனெண்ட்டாக நிம்மதியாக இருந்துடலாம், அப்படியே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு கண்டினியூஸாக தேடிட்டு இருக்கும். அதை தான் இங்கே இன்டைரக்டாக இந்த உதாரணத்து மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்போது இன்னொரு இடத்துல திருப்தின்னு சொல்லும்போது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் திருப்தி இருக்காதான். யாராவது ஒரு வேலை பண்ணுறா, அவளுக்கு ஒரு பணத்தை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆ சிரிப்பா, ஆ ஓகே ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ, ஓகே ஓகே கொடுத்தது போதும், ஆனால் ஆனால் வந்து இன்னும் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸாக அது இருந்துகிட்டே இருக்கும். புரியறதா எப்படி திருஷ்ணாங்கிறதுக்கு அழகாக ஒப்பிடுறார் பணத்தை வச்சு. ஆனால் அதே நேரத்தில் வந்து சப்போஸ் அன்னதானம் பண்ணல் வச்சுக்கோங்க, சாப்பாடு யாருக்காவது போட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய கும்பகர்ணனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பீமனாக இருந்தாலும் பகாசுரன் வேற சொல்லுவோம் இல்லையா, எவ்வளோ பிரிவினாக இருந்தாலும் போதும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த திருப்தி ஏற்படும். புரியறது இல்லையா? போதும் அப்படின்னு. அப்போது ந அன்னோதக சமம் தானம், ந துவாதசாத் பரம் விரதம், ந காயத்ராத் பரோ மந்திரா, ந மாத்ரும் பரம் தெய்வம். அப்போது இங்கே என்ன சொல்கிறேன்னா அன்ன உதக்கம் தானத்தோட பெருசாக வந்து ஒருத்தரை திருப்தி பண்ண முடியாது அப்படின்னு இந்த ஒரு உதாரணத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எப்படி வந்து ஞானத்தினால அகம் பூர்ணகா அப்படிங்கிற ரெக்கக்னிஷன் என்னுடைய ஸ்வரூபம் எனக்கு தெரியறதோ அதில் தான் பர்மனெண்ட் திருப்தி ஏற்படும், அதுதான் மேக்சிமம், அதுதான் திருப்தி அப்படின்னு சொல்கிறது. அதோடைய ஃபர்தர் விஷயம் என்ன அப்படின்னா 151 அதோடைய விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். 151 பஞ்சாநாமபி கோஷானாம் அபவாதே விபாத்யயம் சுத்தஹ நித்யானந்தரைகரசஹ ப்ரத்யக்ரூபஃ பரம் ஸ்வயம் ஜோதிஹ. அப்போ ஒருத்தர் எப்படி அந்த தாகத்தை தீர்க்கறதுக்கு அந்த பாசியை நீக்கி ஜலத்தை வந்து இருக்குன்னு பார்த்து அந்த ஜலத்தை எடுத்து குடிச்சிட்டு ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியுமோ தாகத்தை, அதே மாதிரி இந்த அஜ்ஞானம் வந்து அந்த தாகத்தோட ஒப்பிட்டோன்னா திருஷ்ணா காமஹா எல்லாம் மூலத்துக்கு வந்து அஜ்ஞானத்தை ஒப்பிட்டோம் அப்படின்னா அந்த திருப்தியை வந்து பரமானந்தத்தோடையும் மோட்சத்தோடையும் பூர்ணத்தோடையும் ஒப்பிட்டோம் அப்படின்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பஞ்சகோஷா மேலே இருக்கக்கூடிய அபிமானத்தை அல்லது ஐஎம் திஸ் சரீரம் அப்படிங்கிற அபிமானத்தை நீக்கிறது மூலியமாக அகம் பூர்ணகாங்கிற ஸ்வரூப ஞானமானது நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்து சொல்கிறார். அது எப்படி? பஞ்சானாம் அபி கோஷானாம் அபவாதே. அப்போது பஞ்சகோஷத்தை நீக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அபவாதம்னா நெகேட் பண்ணுறது அல்லது நீக்கிறது, ஃபிசிக்கலாக இல்லை இங்கே அறிவுபூர்வகமாக. அப்படி நீக்கினோமே ஆனால் இந்த பஞ்சகோஷத்தை ஐயம் சுத்தா விபாதி, நான் யாருங்கிற ஸ்வரூபம் கிளியராக நமக்கு புரியும் தெரியும். சுத்தா விபாதி, நான் யாருங்கிற ஆல்ரெடி யாராக இருக்கேனோ அது தெளிவாக ரிவீல் ஆகும். கரெக்டா? அப்போது எப்படிப்பட்ட ஸ்வரூபமா, எப்படிப்பட்ட சுத்த விபாதியா அப்படின்னா நித்ய ஆனந்த ஏகரசா, நித்யானந்தம் பர்மனண்ட் ஹாப்பினஸ், எது ஆனந்த ஸ்வரூபமோ, எதற்கும் உட்படாத தேசகால வஸ்துக்கு உட்படாத எது லிமிட்லெஸ்ஸோ, எது பூரணஸ்வரூபமோ அது ஆனந்த ஸ்வரூபம். அது மட்டும் இல்லை ஆனந்தம்னு சொல்லிட்டாலே ந துவைதம் அத்வைத ஸ்வரூபம் ஏகா. அது மட்டும் இல்லை ஏகரசா அப்படிங்கிற ஏக ஆனந்தம்னா கூட சில இடத்துல வந்து நமக்கு ஜென்ரலாக பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஷெல்லாம் ஏற்படும் நிறைய ஆனந்தம், அங்கே வந்து தாரதமியம் இருக்கு, பிரியம் மோதம் பிரமோதம் அதுலேயும் வந்து கிரேடேஷன் இருக்குது.
அது ஆனந்தமய கோஷத்தை குறிப்பிடுறது. இங்க ஆனந்த ஸ்வரூபம் எப்படிப்பட்டது? யூனிஃபார்ம், பியூர், அன்அடல்ட்ரேட்டட், எந்த விதமான தாரதமியம் அல்லாமல் பூரண ஸ்வரூபம் ஏகரசா. சரி, எப்படிப்பட்ட ஆத்மாவா? பிரத்யக் ரூபா. பிரத்யக் ரூபா. அப்போ அஜ்ஞானம் நீங்கிறதுனால நான் யாருங்கிறத புரிய வருமா? அகம் நித்யானந்த ஏகரசஸ்வரூபா, அகம் பிரத்யக் ரூபா. பிரத்யக் ரூபா அப்படின்னா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் இன்னர் எசன்ஸ்னு டிரான்ஸ்லேட் ஆகும். இது பிரத்யக் ரூபகானா என்ன அர்த்தம்? உபநிஷத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பிரத்யேக ஆத்மா அல்லது சாட்சி சைத்தன்யம் அல்லது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோகத்துக்கு முன்னாடி அந்தராத்மா அப்படின்னு பார்த்தோம். எது அந்தராத்மா? எல்லாவற்றுக்கும் எது ஆதாரமாக அதிஷ்டானமாக சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கிறதோ அது அந்தராத்மா. கரெக்ட். அதுக்கப்புறம் எப்படியா? பரம், பரஹா. பரஹா அப்படின்னா சுப்ரீம், அல்டிமேட், அல்லது எதற்கும் உட்படாத லிமிட்லெஸ் குறிக்கிறது. பரஹா, கரெக்ட், இன்ஃபைனைட் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்னது? ஸ்வயம் ஜோதிஹி. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பாசியை நீக்கி ஜலத்தை பார்க்குற, அதே மாதிரி இந்த பஞ்சகோஷாவை எடுத்துட்டா உள்ள ஏதோ ஒன்று தெரியுமா? நேச்சுரலாக அந்த கொஸ்டின் வரும். அப்படி தான் சொல்கிறது. பஞ்சகோஷ அபவாதேன ஆத்மா சுத்தா விபாதி, ஆத்மா பிரத்யக் ரூப பரம் விபாதி. பஞ்சகோஷத்தை நீக்கிட்டா ஆத்மா இருக்கிறது தெரியும் அப்படிங்கிறது. அதனால என்ன சொல்கிறது? ஸ்வயம் ஜோதிஹி. ஆத்மா வந்து ஸ்வயம் ஜோதி. அதை அதை ஆத்மா இருக்கிறதுக்கு வேறு ஒன்று, வேறு ஒரு பிரமாணம் தேவையில்லை, வேறு ஒரு பிரமாணத்தினால ஒளிப்பிக்க முடியாது. ஸ்வயம் ஜோதிஹி, அதுதான் எல்லா விதமான பிரத்யக்ஷாதி பிரமாணங்களை ஒளிர்ப்பித்துண்டு அது இருக்கிறது தன்னைத்தானே, அது தன்னை ஒளிர்ப்பிச்சுக்கிறது, வெளிப்படுத்தி கொள்வது. அப்படிப்பட்ட ஸ்வரூபம் எது ஒன்று எல்லாவற்றையும் பிரகாசிக்க வைத்து தன்னைத்தானே பிரகாசிக்க வைக்கிறதோ அது ஸ்வயம் ஜோதி. ஸ்வப்பிரகாஷா, செல்ஃப் எவிடென்ட், செல்ஃப் எஃபல்ஜென்ட். அப்படிப்பட்ட சாட்சி சைத்தன்யம் பஞ்சகோஷா என்கிற கோஷத்தை நீக்கினோமேயானால் அபவாதேன அகம் ந பஞ்சகோஷா, அகம் ஸ்வயம் ஜோதி பிரத்யக் ரூப பரம் சுத்த நித்யானந்த ஏகரச சைத்தன்யம் அஸ்மி அப்படின்னு புரியும்னு சொல்கிறேன். அப்போ இந்த உதாரணத்தை எடுத்துட்டோம்னா என்ன? பாசியை நீக்கிறோம், ஜலம் தெரியறது, கரெக்ட், நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து இந்த பாசியை வந்து ஜலத்தை மூடி இருக்கு. ஓ, அப்போ இந்த பஞ்சகோஷா வந்து ஆத்மாவை மூடி இருக்கு, கவர் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம வெளியில் போனால் என்ன சொல்லியிருக்கா? இன்ஃபேக்ட் வீட்டிலையே என்ன சஜஸ்ட் பண்ணுறா அப்படின்னா நம்ம சேஃப்டிக்கு மாஸ்க் போட்டுக்கணும். முகத்தை மூடு, முகத்தை மூடு சொல்கிறோம். அப்போ முகத்தை மூடணும்னா முக இந்த வாயை முகத்தை மூக்கை மூடுறதோட விஷயம் இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். மூக்கை விட சின்னதாகவோ வாழை விட சின்னதாகவோ ஒரு மாஸ்க் இருந்ததுன்னா அதை மூட முடியுமா? கண்டிப்பாக மூட முடியாது. அப்போது மூடக்கூடிய விஷயம் மூடின விஷயத்தோட பெரிதாக இருக்கிறது, அளவு பெருசாக இருக்குது பார்த்தோம்னா ஃபிசிக்கலாக, கரெக்டாக. அப்போது இந்த இடத்துல ஆத்மாவை வந்து பஞ்சகோஷம் வந்து கவர் பண்ணியிருக்கு, பஞ்சகோஷம் வந்து ஆத்மாவை மூடி இருக்குன்னு சொன்னோன்னா என்ன ஆகிடுறது? பஞ்சகோஷத்தோட ஆத்மா வந்து சின்னதாக இருக்கிற மாதிரியும் பஞ்சகோஷம் அதோட பெரியதாகவும் ஆயிடுது. அப்படின்னா ஆத்மாங்கிற விஷயம் எப்படி ஆயிடுறது? ஃபைனைட் ஆயிடுது. அதனால அப்படி இதை ஃபிசிக்கலாக புரிஞ்சிக்க கூடாது. ஆத்மா இன்ஃபைனைட், எப்போவுமே அது இன்ஃபைனைட். இங்கே கவர்னு சொல்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம், ஆத்மாவை அதனால ஆத்மாவை கவர்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது வந்து ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா சைத்தன்ய ஸ்வரூபம். அஜ்ஞானத்தோடு அஜ்ஞானத்தையும் சேர்ந்து அஜ்ஞானம் இருக்குன்னு தெரிய வைக்கிறது வந்து அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் தான், கான்ஷியஸ்னஸ் தான். அப்போது சூரியனை வந்து மேகம் மூடுறது அப்படின்னா அந்த மேகம் மேகம் இருக்குன்னு தெரியறதே சூரிய பிரகாசத்தினால தான் தெரியுது. புரியுறது இல்லையா? அதனால் ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபத்தினால எப்போவுமே அதை கவரே பண்ண முடியாது. அப்போ கோஷஹானா கவர்னு சொன்னேலே, ஷீத்துன்னு சொல்கிறோமே, அப்போ எப்படி அது என்ன அர்த்தம் அப்படின்னா, பஞ்சகோஷம் அன்னமய பிராணமய மனோமய விஜானமய ஆனந்தமய அப்படின்னு சொல்கிறோம்னா இதெல்லாம் எங்கேயோ வெளியில் இல்லை, கரெக்ட். இது எல்லாமே க்ளோஸாக இருக்கிறது. ஆத்ம சைத்தன்யம் எதற்கு இருக்குது? இதுக்கெல்லாம்
சைத்தன்ய ஸ்வரூபமாக சாட்சியாக இருக்கு. எல்லாமே ரொம்ப இன்டிமேட்டா இருக்கு. அப்போ எல்லாமே ரொம்ப இன்டிமேட்டா இருக்கிறதுனால நான் யாருங்கிற உண்மை எனக்கு தெரியாததுனால இதுதான் நான் அப்படின்னு தவறா கன்க்ளூட் பண்றது தான் இங்க கோஷம்னு சொல்றோம். ஒரு உதாரணம் பார்த்தா தெரியும். நீங்க ஸ்கிரீன்ல வந்து ஒரு படம் பார்க்கும்போது அந்த மூவி ஸ்கிரீன் எப்படி இருக்கு அப்படின்னா, 3 மணி நேரமோ 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ ராமாயணம் பார்க்கும்போது கூட என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம்ல, அதில் என்ன பார்க்குறோன்னா ஆக்சுவலாக ஸ்க்ரீனை தான் பார்த்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ராமாயணத்தை பார்க்குறேன், படம் பார்க்குறேன், ப்ரோக்ராம் பார்க்குறேன், கரெக்ட். அப்போது அந்த மாதிரி விஷயத்தில் சொல்லலாம் இல்லையா, அந்த வரக்கூடிய திரை காட்சி ஸ்க்ரீனை மறைச்சிருக்கு, ஸ்க்ரீனை மறைச்சிருத்தோ அப்படி சொல்லலாமா? ஏன்னா நான் பார்க்கறது வந்து அந்த காட்சியை தான் பார்க்குறேன். ஸ்க்ரீனை தான் பார்க்குறேங்கிற நினப்பு இல்லாமல் காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கேங்கிற நினப்பு தான் அந்த காட்சி திரையை கவர் பண்ணதாக மறைச்சதாக சொல்லப்படுறது. அப்போ நான் வந்து காட்சியை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன ஆகிறது அப்படின்னா, அந்த இடத்துல எதுவும் எதையும் மறைக்கப்படலை, என்னுடைய அட்டென்ஷன் எதில் இருக்குது, காட்சியில் இருக்குது, மூவியில் இருக்குது. அப்போது ஸ்க்ரீன்லேருந்து ஏற்படக்கூடிய ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் இது காட்சி வந்து திரையை மறைச்சிருக்குன்னு நம்ம சொல்கிறோம், கரெக்டாக. அப்போது நான் சொல்லும்போது எதை குறிப்பிடுறது, நான்னா என்ன என்ன வெளிப்படுறது அப்படின்னா, நான் சொல்லும்போதே நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ சைத்தன்ய ஸ்வரூபம் கான்சியஸ்னஸை ஃபஸ்ட்டு குறிப்பிடுறோம். அதோட சேர்ந்து என்ன ஆகிறது, நான் சொல்ல முடியும்னா பாடி மைண்ட் இருந்தாகணும். ஆனால் நம்மளுடைய அட்டென்ஷன் எதில் இருக்குன்னா பாடி மைண்டில் இருக்கு. ஆனால் பை டிஃபால்ட் கிவன் நான் சொல்லறதுக்கே சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்கணும், சாட்சி இருந்தாகணும். இந்த பாடி மைண்டை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறேனாலே இதற்கு அப்சர்வராக இதற்கு எக்ஸ்பீரியன்ஸராக அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் இருந்தாகணும் இல்லையா. அதையும் சேர்த்து குறிப்பிடுறேங்கிறது தெரியாமல் இருக்கிறது தான் கோஷா அப்படின்னு சொல்கிறது, அல்லது கோஷ அபிமானகான்னு சொல்கிறது. அப்போது கோஷ அப்பவாதகான்னு சொன்னால் இந்த பஞ்ச கோஷத்தை உடம்பை வந்து அப்படியே ஃபிசிக்கலாக எரிச்சு பொசுக்கிறது இல்லை, புரியுதா? அப்போது கோஷகா அபவாதகா அப்படிங்கிற சொல்லுக்கு கோஷத்தை நீக்கிறதுனால நான் யாருங்கிறது வந்து எனக்கு தெரிய வரும்ங்கிறது சொல்கிறவரது என்ன அப்படின்னா, நான் இந்த அன்னமயம், நான் இந்த பிராணமயம், நான் இந்த மனோமயம், விஞ்ஞானமயம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, நான்கிற அபிமானம் பஞ்ச கோஷத்து மேலே இருக்கிறதுனால, ஐ நோஷன் வந்து பஞ்ச கோஷம் நான் தான் இருக்கிறதுனால அதை அபிமானம்னு சொல்கிறோம், அதை நீக்கிறது தான் அப்பவாதா. அப்போ எந்த செல்ஃப் எரர் ஏற்பட்டிருக்கோ அந்த எரர் நோஷனை ரிமூவ் பண்ணுறோம், எதையும் ஃபிசிக்கலாக ரிமூவ் பண்ணல, காக்னிட்டிவாக இது நான்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன், இது நான் இல்லை, நான் இது தாங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் இங்கே அப்பவாதா அப்படின்னு சொல்கிறோம். அந்த செல்ஃப் எரரை தான் அபிமானம்னு சொல்கிறோம். ஐ ஆம் த சோ அண்ட் சோ, நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை நீக்கி ஐ ஆம் ஆத்ம சைத்தன்யம்ங்களை கிளைம் பண்ணுற விஷயம்தான் அபவாத ரூபேன ஆத்ம சைத்தன்யம் ஸ்வயம் ஜோதிகி விபாதின்னு சொல்கிறோம். அப்போ கோஷகான்னு என்னங்கிறது இப்போது நம்ம டீட்டெயிலாக பண்ணி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அது கவரோ இதுவோ இல்லை, இது வெறும்னா எனக்கு ஏற்பட்டுறக்கூடிய தவறான நோஷன் தான், நோஷனம் தான் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது என்னது, 152. ஆத்மானாத்ம விவேகக் கர்த்தவ்யஹ. ஆத்மானாத்ம விவேகக் கர்த்தவ்யஹ. மந்த முக்தயே விதுஷா. மந்த முக்தயே விதுஷா. தேனைவானந்தி பவதி. தேனைவானந்தி பவதி. ஸ்வயம் விஜ்ஞான சச்சிதானந்தம். ஸ்வயம் விஜ்ஞான சச்சிதானந்தம். எக்ஸலென்ட். அப்போ நம்ம எப்படி இந்த ஸ்லோகத்துல பார்த்தோமோ என்ன, அதை நம்ம மறந்துடக்கூடாது, போன கிளாஸில் சொன்ன விஷயம், ஸ்ருதி பிரமாணைக மதே ஸ்வதர்மா நிஷ்டா தவைவாத்ம விசுத்தரஸ்ய விசுத்த புத்தேகே பரமாத்ம வேதனம் தேனைவ சம்சார சமூல நாசனா. அப்போ யார் வந்து ஸ்ருதி தான் பிரமாணம், மோட்சம்தான் இதுக்கு, மோட்சம்தான் ஸ்ருதி கொடுக்கக்கூடிய ஏக லட்சியம்,
அதற்கு என்ன பண்ணணுமோ அதற்கு டோட்டலா முயற்சி எடுத்து அதுல ஈடுபடுற கூடியவள் அப்படிப்பட்ட முமுக்ஷுப்பு என்ன என்ன கர்த்தவியமா என்ன கர்த்தவியம் லோகேஸ்மின் த்விதா நிஷ்டா புரா புரோக்தாமயானக ஞான யோகேன சாங்கியானம் கர்ம யோகேன யோகினா அப்போ ஸ்டார்டிங் ரிலீஜியஸ் லைஃபே எப்படி இருக்கணும்னா கர்ம யோகமா இருக்கணும் கர்மமே யோகமா இருக்கணும் அதுக்கப்புறம் என்னது ரொம்ப முக்கியமா ஞானம் எப்படி டைரக்ட் சாதனம் என்னது டைரக்ட் மீன்ஸ் என்ன மோட்சத்துக்குனாக்க ஞான யோகம் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அப்போ அந்த சிரவணத்தில் ஏற்படக்கூடிய சிரவணம் பண்ணும்போது என்ன எப்படி விசாரம் இந்த சிரவணம் மரணம் நிதித்தியாசனத்தை ஞான விசாரம்னு சொல்கிறோம் அந்த ஞான விசாரம் எப்படின்னாக்க ஆத்ம அனாத்ம விவேக அதுதான் அப்படிதான் இந்த கிளாஸை நம்ம ஆரம்பித்தோம் அப்போ எது கர்த்தவியமா என்னுடைய டியூட்டி என்ன இருக்கிற டியூட்டியோட ரொம்ப முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது கல்டிவேட் பண்ணிக்க வேண்டியது இல்லை ஆல்ரெடி பண்ணுறத தீவிரம் பண்ண வேண்டியது என்னதுன்னா ஆத்ம அனாத்ம விவேகா அல்லது ஞான விசாரா ஆத்ம விசாரம் அனாத்ம விசார ரூபேன ஆத்ம ஞான சித்தி அப்போ அனாத்ம விசாரம் பண்ண என்ன ஆகிறது அப்படின்னா இந்த அனாத்மா நான்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் வச்சிருக்கேன் இல்லையா அதை டைல்யூட் ஆகி டோட்டலாக ரிமூவ் ஆகும் அதுக்கு எப்படி சப்ளை எது இம்பார்ட்டண்ட்டாக பண்ணுறதுன்னா எது ஆத்மாங்கிற ஞானமானது ரொம்ப முக்கியமாக அது நமக்கு தெரிய வருது புரியுறது இல்லையா அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆத்ம அனாத்ம விவேகா கர்த்தவியா கர்த்தவியா அதுதான் ஆத்ம அனாத்மா அதுதான் டியூட்டி அதுதான் பண்ணணும் சரியா அப்போது விதுஷா யார் விதூஷனா விதுஷாகனா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்டெலிஜென்ட் பர்சன் இங்கே ஞானியை குறிப்பிடலை மணீஷா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மணீஷா அதே மாதிரி விதூஷா அப்படின்னா சில இடத்துல இதுக்கு ஞானிங்கிற அறிவுள்ளவன் அறிவு அடைந்தவன்கிற பொருள் இருக்குது இந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னா யார் வந்து இந்த ஜர்னியில் வந்து இந்த முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்தை படித்தோமோ அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி கர்மயோகம் முடித்து சாதனை சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி யாரோ அப்படிப்பட்டவன் ஞான யோகத்துக்கு பாத்திரமானவன் அல்லது யார் அஜ்ஞானி அதிகாரியோ இன்டெலிஜென்ட் அஜ்ஞானியோ எது இன்டெலிஜென்ட் சொல்கிறேன்னா யாருக்கு வந்து இந்த சாதனை சதுஷ்டயம் இருந்து பந்தம்னா என்ன பந்த காரணம்னா என்ன அந்த பந்தத்துக்கு எது விமுக்தி எது வழி என்ன பண்ணணும் அப்படின்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சு அந்த சாதனையில் இருக்கக்கூடியவன் விதுஷா யார் அன்இன்டெலிஜென்ட் அஜ்ஞானின்னா இதெல்லாம் பந்தம்னு ஒன்று இருக்குது அதுக்கு ஒன்று இது இருக்குது இதெல்லாம் தெரியாமையே அப்படியே போயின்ட்டு இருக்கிறது அப்போ யார் விதுஷா ஆகிறதுன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் வச்சாலும் மூணு கிளாஸ் வச்சாலும் எப்போ வச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி மிச்சத எல்லாத்தையும் நம்ம வந்து இதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இதுதான் விஷயம் இதுக்கப்புறம்தான் மிச்சது எல்லாம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக யாருக்கு வந்து இருக்கோ அது வந்து ஒரு விதமான அதிகாரத்துவம் அல்லது குவாலிஃபிகேஷனை குறிப்பிடுறது அப்போ என்னுடைய ப்ரையாரிட்டி என்னது எது ப்ரையாரிட்டி அது பர்சனலாக நம்ம முடிவு பண்ணணும் எல்லாத்தையும் இதுக்காக நம்ம இந்த ஒன் ஹவருக்காக எல்லாத்தையும் நம்மளால் பண்ண முடியறதா அப்படின்னா நீங்கள் நிறையா ப்ரூவ் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன் கரெக்டாக அதுதான் விதுஷாக அப்படின்னா யார் இந்த ஞானத்துக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவன் ஞானத்திற்கு அடையறதுக்கான எல்லா தகுதி உடையவன் விதுஷா பந்த முக்தைகி அப்படிப்பட்டவனுக்கு இந்த ஆத்மா அனாத்மா விவேகத்தினால என்ன ஆகிறதா பந்த முக்தைகி ரொம்ப முக்கியமான விஷயம் இது வேதாந்த ஞானம் என்ன பண்ணுறது அப்படின்னா என்னுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தையோ இல்லை ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டத்தையோ சைக்கலாஜிக்கலாக இருக்கக்கூடிய கஷ்டத்தை எடுத்துரும்னு சொல்லலாம் ஆனால் என்ன சொல்ல வரோன்னா ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் ஃபினான்ஷியல் வேலை எல்லாம் இதெல்லாம் ப்ராப்ளம்னு வச்சுட்டு இருக்கோமோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீக்காது ஆனால் இந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு இருக்குது இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் போச்சுன்னா தான் எனக்கு நிம்மதி அப்படிங்கிற ஒரு நோஷன் இருக்குல்ல அதை டோட்டலாக எடுத்துரும் இந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இருக்கேன் அப்படியும் விஷயந்தான் பந்தம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லையா அதனால் பந்த முக்தைகி பந்தத்தை ரிமூவ் பண்ணுறது எது பந்தம்னு சொன்னாருங்க நாலு ஸ்லோகம் முன்னாடி அதஸ்மின் தத் புத்திஹி எது அதஸ்மின் தத் புத்திஹி அப்படின்னாக்க நான் என்னை அனாத்மா என்று கருதுவது அல்லது இந்த பஞ்சகோஷா தான் நான்ங்கிற அபிமானம் தான் பந்தம் அப்போ பந்தம் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறது அப்படின்னா
எல்லாமே இருக்கு ஆனா ஏதோ ஒண்ணு சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது சம்திங் இஸ் அங்க நம்ம என்ன ரெகக்னைஸ் பண்ணனும்னா அந்த சம்திங் இஸ் மிஸ்ஸிங்ங்கிறது வந்து கோர் அபூர்ணத்தை குறிக்கிறது புரியுதா ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங் அப்படினா அது அபூர்ணத்தத்தை வெளிப்படுத்துதுன்னு அர்த்தம் அந்த அபூர்ணத்தத்தை எப்படி ரிசால்வ் பண்ண முடியும் எப்படி அதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரே வழிதான் எது பூர்ணமோ அதை புரிஞ்சுக்கிறது மூலியமா அதை தெரிஞ்சுக்கிறது மூலியமா தான் அதை ரிசால்வ் ஆகும் வேற என்ன பண்ணினாலும் ஆகாது அதனால இது எல்லாம் பந்தத்தை குறிக்கிறது பந்த முக்தி ஆத்மானாத்மா விசாரம் பந்த பந்தத்தை முக்தி பண்றது தேன ஏவ ஆனந்தி பவதி என்ன பலனா என்ன ஆகுமா அப்படின்னா சொன்ன மாதிரி பந்தம் எடுக்கிறதுனால நானே அந்த ஆனந்த ஸ்வரூபம் நானே அந்த பூர்ணஸ்வரூபம் பூர்ணம் எங்க டோட்டல் நான் தான் எல்லாமே அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வரும் எப்படி அது தெரியுமா சாண்டோக்கியம் சொல்ற மாதிரி நான் அல்பே சுகம் நான் அல்பே சுகம் அஸ்தி பூமா தத் சுகம் உணர்ந்து ஸ்வம் ஸ்வம்னா நான் நான் தான் அந்த ஆனந்த ஸ்வரூபம் ஸ்வம் விஜ்ஞாய அப்படின்னு உணர்வது எப்படி அகம் சச்சிதானந்த ஸ்வரூபா சச்சிதானந்தம் ஸ்வம் விஜ்ஞாய சச்சிதானந்தம் நான் இந்த அனாத்மா சரீரத்ரயமோ பஞ்சகோஷாவோ நான் அல்ல நான் ஆத்ம சச்சிதானந்த ஸ்வரூபம் எது சத்து சத்துன்னா எது எக்ஸிஸ்டன்ஸோ திரிகாலே அபிதிஷ்டதி எது சித்து எது ஞானஸ்வரூபமோ எது சைத்தன்ய ஸ்வரூபமோ எது சாட்சி சைத்தன்யமோ அது சைத்தன்யம் சித்து எது ஆனந்தம் எது பூர்ணமோ எது லிமிட்லெஸ்ஸோ தேசகால வஸ்து அபரிச்சின்னா ஆனந்தம் எது பிரம்மஸ்வரூபமோ அனந்த ஸ்வரூபம் அப்போ எப்படி இந்த பூர்ணத்துவம் ஏற்படும் சர்வ அஜ்ஞான ரூபேன துவைத பாவனா நிவிருத்தி ஞானே துவைத பாவனா நிவிருத்தி ரூபேன பூர்ணத்துவ பிராப்தி அந்த துவைத்த பாவனா எப்படி நிவிருத்தி ஆகும் அப்படின்னா ஞானத்தினால தான் எப்படிப்பட்ட ஞானம் அயம் ந பஞ்சகோஷா அயம் சச்சிதானந்த ஸ்வரூபா தேன ஆனந்தி அதனால தேன ஆனந்தி பவதி ஆத்மானாத்மா விவேகம் தான் கர்த்தவியம் அதுதான் ஞான விசாரம் அதுதான் ஞான யோகம் அதுதான் பந்தத்திலிருந்து முக்தி கொடுக்கிறது அந்த பந்தத்திலிருந்து முக்தி கொடுத்த பிறகு நம்ம எப்படி இருப்போம் எந்த எந்த நிலையில இருப்போம்ங்கிறதும் இங்க ஆனந்த ஸ்வரூபா அப்போ நான் தான் ஆனந்த ஸ்வரூபாக அகம் பூர்ணகா அப்படின்னா வெளியில வந்து போய் ஆத்மன் ஏவ ஆத்மன துஷ்டகா வெளியில போய் ஒரு விஷயத்துக்கு போய் தேடியோ கஷ்டப்பட்டோ அங்க அதுல வந்து ஒரு சந்தோஷத்தை காண்றதோ தேவையில்லை எல்லா விதமான அபூர்ணத்துவம் நிவர்த்தி ஆகிறதுனால சர்வான் காமான் சக 153 முஞ்சாதிஷி காமிவ திருஷ்ய வர்க்காத் பிரத்யஞ்சமாத்மானமசங்கமக்ரியம் விவிச்ய தத்ர ப்ரவிலாப்ய சர்வம் ததாத்மனா திஷ்டதி யஸ் ஸ முக்தஃ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் சரியா இது என்னது அப்படின்னா டோட்டல் சொன்ன மாதிரி ஞான விசாரம் அல்லது செல்ஃப் என்கொயரியை அழகாக சம்மரி பண்ணி இங்கே கிடைக்கிறது நமக்கு அப்போ இந்த ஞான விசாரம் அல்லது செல்ஃப் என்கொயரி எப்படியா நமக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படின்னாக்க
இத்தனை நேரம் நம்ம படிச்சுட்டு வந்த மாதிரி அனாத்மானா என்ன ஆத்மானா என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக படித்தோம். அதில் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா பாடி அண்ட் மைண்ட் கரெக்டாக, அல்லது இந்த சரீரத்ரயம் இன்னும் பஞ்சகோஷ உள்ளத்துக்கு உள்ளே போல நம்ம, அதுக்கு தான் நான் சரீரத்ரயம் ப்ரிடாமினாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து இந்த ஸ்லோகம் மட்டும் பஞ்சகோஷாவுடைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஒரு கோஷாவாக உள்ளே போகிறேன். அப்போது இத்தனை நாள் நம்ம படித்தது என்னது அப்படின்னா சரீரத்ரயத்தை எடுத்துட்டோம். சரீரத்ரயம் என்ன அப்படின்னா இந்த டோட்டல் மேட்டர், பாடி மைண்ட் உட்பட எல்லாமே இந்த ஜட வஸ்து, இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்குது, எனக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது, அனுபவத்தில் இருக்குது, எல்லாமே மேட்டர் பிரின்சிபலாக இருக்குது, அதற்கு மூல காரணம் பரிணாமி உபாதான காரணம் மாயா அது அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. அப்போது அப்படி பார்க்கும்போது அப்போ நான்கிற விஷயத்துக்கு அங்கே என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே அனுபவிக்கப்படக்கூடிய விஷயம், நான் அனுபவிக்கின்றவன் அறிபவன், ஐ ஆம் த கான்சியஸ்னஸ். இதுக்கு பேர் துவம்பத விவேகா, வேணா ஸ்டேஜ் ஒன்னுன்னு வேணால் வச்சுக்கோங்க. அப்போ டோட்டலாக என்ன ஆகிடுறது, பாடி மைண்டு மொத்த சிருஷ்டி முழுக்க என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு விஷயம் அனாத்மாங்கிற விஷயத்தில் கொண்டு வந்துடும். நான் இருக்கேன், அனாத்மா இருக்கு, நான் என்ன சொல்லும்போது பாடி மைண்ட் எக்ஸ்க்ளூடட், அனாத்மாவில் சேர்த்துடுறோம். அப்போ துவம்பதம் அப்படின்னா அகம் ஆத்மா சர்வம் அந்யத்து அனாத்மா, கரெக்ட். அதை வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ். அடுத்த லெவல் ஆஃப் என்கொயரி என்ன அப்படின்னா நிறைய ப்ளூரலாக அநேகமாக இருக்கக்கூடியதை வந்து என்ன பண்ணிட்டோம், அனாத்மாங்கிற ஒரு விஷயத்தில் கொண்டு வந்துட்டோம். அப்போ என்ன இருக்கு அப்படின்னா இங்கே நான் இருக்கேன், எனக்கு முன்னாடி அனாத்மான்னு ஒன்று இருக்கு, கரெக்ட். அப்போ என்ன ஆகிடுறது, இங்கே துவைத்தம் வந்துடுது, நான் ஒருத்தன் இருக்கேன், எனக்கு முன்னாடி இந்த பாடி மைண்டு ஜெகத் இருக்கு. அப்போது எது மோட்சத்தை கொடுக்கும், எது பூர்ணத்துவத்தை கொடுக்கும், எது சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னா எது அத்வைத்தமோ அது சச்சிதானந்த ஸ்வரூபம், அதுதான் பூர்ணத்துவம், அதுதான் மோட்சத்தை கொடுக்கும். அப்போ நான் ஒன்று இருந்து அனாத்மா ஒன்று இருந்ததுன்னா த்விதீயாத்மம் பயம் பவதி, சம்சாரம் கண்டினியூ ஆகும். இரண்டற்ற விஷயம்தான் நான் புரிஞ்சுக்கிறதுனால தான் மோக்ஷம் பந்த நிவர்த்தி சொல்கிறோம். அப்போது அனாத்மாவை நம்ம ரிசால்வ் பண்ணாத மட்டும் நேச்சுரலாக இந்த விசாரம் கம்ப்ளீட் ஆகாது. அப்போ இந்த அனாத்மா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அனாத்மான்னு ஒன்று நிஜமாகவே இருக்கா, அனாத்மானா என்ன அப்படின்னு விசாரம் பண்ணும்போது என்ன நமக்கு புரியுதுன்னா அனாத்மா கட்டவத்து. என்ன அனாத்மா கட்டவத்து அப்படின்னா இது என்னது, பானை, கரெக்ட். இந்த பானையை கட்டகா சொல்றோம், அனாத்மா இந்த பானையை போல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், புரியுது இல்லையா. அப்போ இந்த பானையை போல அனாத்மான்னா அப்போது இந்த பானைங்கிற விஷயத்த நம்ம அனாலிசிஸ் பண்ணி விசாரம் பண்ணி பார்த்தோம்னா இந்த உதாரணத்தை கொடுத்த மட்டும் கட்டஹா அப்படிங்கிற விஷயத்த நம்ம யோசித்து பார்த்தோம்னா எது கட்டஹா, மேலே கட்டவா கீழே கட்டவா சைட்டில் கட்டவா நடுவில் கட்டஹாவா, எது பானை, உண்மையாகவே இது பானை தானா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை இது களிமண். பானைன்னு சொல்கிறோம், ஆனால் இது ஆக்சுவலாக என்னது, இதோடைய சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா களிமண். அப்போ பானைங்கிற ஒரு நாம ரூபத்துக்கு ஒரு சொல்லுக்கு எது சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா களிமண் சப்ஸ்டன்ஸ். அப்போது பாட்னஸ்ஸுக்கு எது காரணம்னா கிளே தான் காரணம், கரெக்ட். அதே மாதிரி இங்கே எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா பானைன்னு சொன்னோம் களிமண்னு சொன்னோம், ரெண்டு விஷயம் இருக்கா, களிமண்ணுக்கு மேலே பானை இருக்கா களிமண்ணுக்கு சைடில் பானை இருக்கா, அப்படி ஏதாவது இருந்ததுனாக்க ரெண்டு வெயிட்னுக்கு நமக்கு டிரைவ் பண்ண முடியும். இதோட வெயிட் எடுத்தேன் அப்படின்னா களிமண்ணுக்கு இவ்வளோ வெயிட்டு பானைக்கு இவ்வளோ வெயிட்டுன்னு டிரைவ் பண்ணி நம்மளால் சயின்டிஃபிக்காக காட்ட முடியணும், கரெக்ட். ஆனால் என்ன சொல்கிறோம், இல்லை இல்லை ஒரு விஷயந்தான் இருக்குது, இதுதான் பானை இதுதான் களிமண் அப்படி சொல்லணும், கரெக்ட். அதுலேருந்து என்ன புரியுறது, சொன்ன மாதிரி இந்த பானைங்கிறது வந்து பெரும்ன ஒரு பேர் தான், இந்த களிமண்ணை தான் இந்த ரூபம் இந்த பிரயோஜனம் இப்படி இருக்கிறதுனால ஒரு பேர் கொடுக்குறோம், அதற்கு பேர் பானை. இந்த உதாரணம் நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா.
அதே மாதிரி இந்த மொத்த அனாத்மா இந்த மொத்த அனாத்மா எப்படி இருக்கா உபநிஷத்தோட வாக்கியம் சொல்றது வாசாரம்பனம் விகாரோ நாமதேயம் இந்த மொத்த அனாத்மா எப்படி இருக்கு வெறும்ன நாம ரூபம் பானையை போல அப்ப அனாத்மாவுடைய சப்ஸ்டன்ஸ் என்னது அனாத்மாவுடைய சப்ஸ்டன்ஸ் ஆத்மா சாட்சி சைதன்யம் அப்ப அனாத்மா பாடி மைண்ட் உலகம்னு சொல்றது என்னது வெறும்ன ஒரு பேர் சப்ஸ்டன்ஸ்லெஸ் அதால சுயமா இருக்க முடியாது ஆத்மாவதான் அப்படி சொல்றேன் அப்படின்னு புரிஞ்சு அப்ப ஜீவ ஈஸ்வர ஜெகத்துன்னு சொல்றது என்னது வெறும்ன நாம ரூபம் கனவுல எவ்வளோ வெரைட்டி இருக்கு சொப்னத்துல எவ்வளோ விதவிதமான விஷயம் இருக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கு ஆனா எல்லாமே இருந்தா கூட அதெல்லாம் என்னது என்ன தவிர வேற ஒண்ணும் கிடையாது நான் தான் அங்க ஆகாசமாகவும் நான் தான் அங்க மலையாகவும் கோவிலாகவும் காராகவும் பஸ் ஆகும் அதே போலதான் இந்த மொத்த ஜகத்து பாடி மைண்ட் உட்பட இது எல்லாமே அனாத்மா இது வெறும்ன நாம ரூபம் உண்மையாவே விசாரம் பண்ணி பார்த்தோம்னா பிசிக்கலா இல்லாம போகிறது இல்ல உண்மையாவே விசாரம் பண்ணி பார்த்தோம்னா அதற்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது ஏன்னா சப்ஸ்டன்ஸ் கிடையாது கரெக்ட் அலைய விசாரம் பண்ணி பாருங்கோ பானையை பார்த்தா மாதிரியே அலைய நம்ம விசாரம் பண்ணி பார்த்தோம்னா அலைங்கிறது என்னது தண்ணிக்கு வேறாக இருக்க முடியாது தண்ணியை தான் அலைன்னு சொல்லறோம் அப்போ என்ன ஆகிறது ஆத்மா அனாத்மாங்கிற துவைத்தத்தை எப்படி நம்ம ரிசால்வ் பண்றோம்னா அனாத்மா மித்யா அனாத்மா மித்யா அகம் ஆத்மா நிர்விகல்ப அத்வைத ஸ்வரூபம் அகம் அஸ்மி இப்படி இப்படி பண்ணினாதான் செல்ஃப் என்கொயரி கம்ப்ளீட் ஆகிறது ஞான விசாரம் கம்ப்ளீட் ஆகிறது அப்பதான் பூர்ணத்துவம் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு கிளியரா ஏற்படுது இல்லைனா சச்சிதானந்த ஸ்வரூபம்னா ஆனா எனக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கே இவ பேசுறதெல்லாம் பிரச்சனையா இருக்கே அப்படின்னு டோட்டலா திரும்பியும் துவைத்தத்திலேயே இருக்கும் அப்போ எப்போ அனாத்மா அனாத்மா விசாரம் எங்க கம்ப்ளீட் ஆகிறதுன்னா ஆத்மா விசாரத்துல வந்து கம்ப்ளீட் ஆகி ஆத்மாவை தவிர வேற ஒரு விஷயம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறது அறிவில் சரி அததான் இங்க சொல்றாரு ஆத்மானம் திருஷ்ய திருஷ்வர்காதி விவேச்சகா என்ன சொன்னது திருஷ்யவர்கா எது திருஷ்ய வர்க்காத் அப்படின்னா குரூப் மொத்த குரூப் இந்த மொத்த மேட்டர் என்னெல்லாம் குரூப்பு சரீரம் மொத்த உலகத்தையும் எடுத்துக்கிறார் இங்க மொத்த அனாத்மாவை எடுத்துக்கிறார் ஓகே ஆத்மானம்னா கான்சியஸ்னஸ் இந்த ஸ்லோகத்துல வந்து ஆத்மானம்னு ஒரு சொல்லு ஒளிஞ்சிருக்கு ரெண்டாவது பதத்துல திருஷ்ய வர்க்காத்னு முதல்ல இதுல இருக்கு அதுக்கப்புறம் என்னது விவிச்சிய விவிச்சிய அப்படின்னா இந்த ஆத்மா அனாத்மாவை தெளிவாக அறிவுல பிரிச்சு பாரு அனாலிசிஸ் பண்ணி பாரு இப்ப ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ சொன்னோம் இல்லையா அது மாதிரி பண்றதுக்கு பேரு விவிச்சிய புரியுறதா அப்படி பண்றதுனால என்ன ஆகிறது அப்படின்னா நான் இந்த சரீரம் அல்ல நான் இந்த பஞ்ச கோஷம் அல்ல நான் மனசல்ல நான் உடம்பல்ல அது அல்ல இது அல்லன்னு நேத்தி நேதி நி நி நான் அது இல்லை நான் இது இல்லை அப்படின்னு பண்றதுனால என்ன ஆகிறது எது இருக்கு எப்படி இந்த பாட்டை வந்து நேத்தி பண்ணினோமோ நேத்தினா நேத்திக்கு இல்லை நேத்தின்னா நி நெகேட் பண்றது எப்படி இந்த பாட்டை நெகேட் பண்ணோம் இந்த பாட்டு கிளே தான் கிளேக்கு களிமண்ணுக்கு வேறாக ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது ஒரு விஷயம் கிடையாது இது வெறும் நாம ரூபம் தான் அப்படின்னு எப்படி நம்ம இந்த உதாரணத்தில் பண்ணோமோ அலைங்கிற உதாரணத்தில் பண்ணோமோ அப்போ நான்கிற சொல்லு நான் அனாத்மா அல்ல ஆத்மா தான் அப்படின்னு பண்ணுறதுக்கு பேர் நேத்தி நேத்தி பிரக்ரியா அகம்ன சரீரத்ரயம் அகம் சாட்சி சைத்தன்யம் எப்படிப்பட்டதா பிரத்யஞ்சம் அதே அதே சொல்லு போன ஸ்லோகத்தில் எப்படி பிரத்யேக ரூபம்னு சொன்னாரோ இங்க பிரத்யஞ்சம் சொல்றது எது பிரத்யஞ்சம் அப்படின்னா எல்லாவற்றையும் நீக்கினதுக்கு பிறகு எல்லா அனாத்மாவையும் எல்லா அனாத்மான அனாத்மாவை நீக்கினதுக்கு பிறகு எது ஒன்று நீக்க முடியாத மிஞ்சி இருப்பதோ
தேகோ வசிஷ்ட சிவ கேவலோக எது வந்து நீக்க முடியாதோ எதனால் இது எல்லாம் இருக்கிற மாதிரி தோன்றுகிறதோ அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் அந்தராத்மா பிரத்யேகாத்மா சாட்சி சைத்தன்யம் பிரத்யஞ்சம் அது ஆத்ம சைத்தன்யம் அதுக்கப்புறம் எப்படி எப்படி இருக்கான் அசங்கஹ அனாத்மனால பாதிக்கப்படுறதா இதனால ஏதோ அஃபெக்ட் ஆகிறதா நம்ம எல்லாம் அஃபெக்ட் ஆகிறது எனக்கு அது ஆகிறது இது ஆகிறதுன்னு சொல்றோம் இல்லையா ஆனா என்னுடைய நேச்சர் எப்படி ஆத்மாவுடைய நேச்சர் எப்படின்னா அசங்கம் ஆகாஷவத்து அல்லது பிரகாஷவத்து இந்த கையை காட்டும் போதே லைட்டு தான் கை உருவமா நமக்கு தெரியுது ஆனா இந்த கைக்கு என்ன பாதிப்பான ஏற்பட்டாலும் இங்க கட்பாய் ரத்தம் வந்தாலும் வெளிச்சத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதே மாதிரி ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவியில எந்த மாதிரி விகாரம் ஏற்பட்டாலும் ஆகாசம் எப்படி இருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாம இருக்கு அன்டைன்டட் அன்அஃபெக்டட் உள்ள அப்படியே அந்த படத்துல பகவான் சண்டை போட்டு எல்லாமே பத்தி எரியும் பெரிய ஒரு கார் டமால்னு அடிச்சு விழும் கீழே டிவி ஸ்கிரீன் என்ன ஆகிறது ஒன்றும் ஆகல அசங்கா அப்படிப்பட்ட ஆத்ம சைத்தன்யம் அதுக்கப்புறம் இந்த ஆத்மாலாம் இவ்வளோலாம் நடந்துட்டு இருக்கே ஆனால் இவ்வளோலாம் அனாத்மால நடந்துட்டு இருக்கே எல்லாமே எல்லாமே நடந்துட்டே இருக்கே ஆத்மா ஏதோ செய்யறதா அப்படின்னா அக்ரியம் எந்த விதமான செயல் செய்வதில்லை செய்விப்பதில்லை அகர்த்தாய் தியர்த்தா ஆக்ஷன்லெஸ் அப்படிப்பட்ட ஆத்ம சைத்தன்யத்தை பிரிச்சு எது அனாத்மா இது ஆத்மா இது அனாத்மான்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்ப என்ன பண்றாரு பிரத்யஞ்சம் அசங்கம் அக்ரியம்னு சொல்லும் போது துவம்பதம் எது நான்கிறது ஸ்டேஜ் ஒன்னு சொல்றாரு பார்த்த மாதிரி அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா அங்குஷ்ட மாத்திரம் புருஷோந்தராத்மா சதாஜனானாம் ஹிருதயே சன்னிவிஷ்டா தம் ஸ்வாச்ச ஷரீராத் பிரபுர்ஹேத முஞ்சீதிஷிகாம் தைர்ணியா தம் வித்யா சுக்ரமமிருதா தம் வித்யா சுக்ரமமிருதா என்னது இது கட்டோபநிஷத்துல கடைசியா இப்படி முடியறது கட்டோபநிஷத்து எப்படியா இது எப்படி பிரிக்கணுமா இந்த விவேகம் விவேகம் விவேச்சியன் சொல்றேலே இது எப்படி பிரிச்சு பாக்குறது அப்படின்னு நம்ம கேட்டோமே ஆனால் முஞ்சாமுள்ளுன்னு இருக்கு அது ஒரு புல்லு அந்த முஞ்சாமுள்ளு எப்படி இருக்குமா அப்படின்னாக்க ப்ரிடாமினா ஒரு பெரிய முள் இருக்கும் அந்த முள்ளுக்குள்ள இந்த புல் இருக்கும் அந்த புல் வந்து என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கு நிறைய கூடை செய்யறதுக்கும் நிறைய பிரயோஜனம் இருக்கு அந்த புல் மூலியமா அப்ப என்ன பண்ணுவான்னா அந்த அந்த முள்ளையும் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த நாறு புள்ளையும் அப்படியே பிரிக்கணும் ஆனால் முஞ்சா முள்ளு எவ்வளோ ஸ்ட்ராங்குனாக்கா எவ்வளோ ஷார்ப்புன்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அதை ஹேண்டில் பண்ணிடணும்னா கையை கீழ்ச்சிடும் புரியுதா அதே மாதிரி இங்கே எப்படின்னாக்கா ஆத்மா அனாத்மா ரெண்டும் எப்படி ஒன்றா இருந்து கொஞ்சம் நம்ம மிஸ்டேக் பண்ணினா ஆப்போசிட்டில் போயிடும் கரெக்ட் அதனால தான் என்னவோ தெரியல என்ன சாங்கியா யோக நியாய வைசேஷிகா பூர்வ மீமாம்சா அப்படின்னு அத்வைதத்தை தவிர ஆஸ்திக தர்சனம் அஞ்சு இருக்கு ஒத்தொத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்றான் தேகம் பிராணம் அபீந்திரியாம்யபிச்சலாம் புத்திம் ச சூன்யம் விதுஹு ஸ்ரீ பாலாந்த ஜடோபமா ஸ்வஹமிதி பிராந்தா பிரிஷம் வாதினா ஆத்மானா என்னன்னு சரியா விசாரம் பண்ணாததுனால இங்க முஞ்சாமுள்ள குத்திடும்னா சரியா விசாரம் செய்யாதத சொல்றது தப்பான கன்க்ளூஷன் ஏற்பட்டுரும் அதனால எவ்வளோ மதம் ஏற்பட்டிருக்கு பாருங்கோ அதனால என்ன சொல்றாருங்க தத்ர சர்வம் பிரவிலாப்பிய பிரவிலாப்பியங்கிறது ரொம்ப முக்கியமான சொல்லு எப்படி பானை வந்து களிமண்ணில் பிரவிலாப்பியம் பண்ணதோ எப்படி இந்த பானைங்கிற நாமரூபம் களிமண்ணில் ஒடுங்கியதோ எப்படி ரிசால்வ் ஆனதோ அதே போல இந்த அனாத்மாங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுதான் என்ன பாதிக்கிறது இதுதான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு நான் இந்த அனாத்மா இப்படிலாம் வச்சிருக்கோம் இல்லையா அந்த மொத்த அனாத்மாவை ஆத்மா தான் அனாத்மா வெறும் நாம ரூபம் தான் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்னு பிரவிலாப்பிய தத்ர சர்வம் தத்ர அனாத்மா பிரவிலாப்பிய அப்பதான் துவைத்தம்ங்கானது வந்து அத்வைத்தமா ஏற்பட அத்வைத்தம் அப்பதான் சித்திக்கிறது இந்த ஞானத்தினாலதான் புரியறது இல்லையா அப்போ காக்னிட்டிவா எது அனாத்மான்னு வச்சிருக்கோமோ விசாரம் பண்ணி ஆத்ம சைத்தன்யம் தான் இது அனாத்மா வெறும் நாம ரூபம் தான் எது நாம ரூபமோ அது அன்றியல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மித்யா இது அர்த்தா அப்பனா இது வந்து எப்படி
அனாத்மாக்கு எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணமோ அதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது. வாச்சாரம்பணம் வெறும்னா வெறும் ஒரு நாம ரூபம்தான். புரியுது இல்லையா? எப்படி எல்லா எல்லா நகைகளும் தங்கத்தில் ஒடுங்குகிறதோ, ஒடுங்குறதுனா என்ன, அறிவில் ஏற்படக்கூடிய காக்னிஷன். என்ன காக்னிஷன்? ஆர்னமெண்ட்னு ஒன்று கிடையாது, செயின்னு ஒன்று கிடையாது, தங்கம்னு ஒன்று தனியாக கிடையாது, அலைன்னு ஒன்று தனியாக கிடையாது, ஜலம்னு ஒன்று தனியாக கிடையாது. அப்படின்னு எப்படி நம்ம புரிஞ்சு உணர்றோமோ தது ஆத்மா ஆத்மனா திஷ்டதி. அதே மாதிரி இருக்கு ஆத்மா தான் எல்லாமே. ஆத்மா அனாத்மா வேற வேற ஒரு அனாத்மா ஆத்மாவுக்கு வேறாக ஒன்று கிடையாது. தது ஆத்மானம் திஷ்டதி. இது அனாலிசிஸ் பண்ணுறதுனால, இது விசாரம் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் ஆத்ம சைத்தன்யம். எப்படிப்பட்ட ஆத்மா? அசங்க பிரத்யங்ரூப பிரத்யமுஞ்ச அக்ரிய அத்வைத ஆத்ம சைத்தன்யம் சாட்சி சைத்தன்யம். மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மையேவ லயம் யாதி தது பிரம்ம அத்வயம் அகமஸ்மி அப்படின்னு உபனிஷத்தோடைய மந்திரம். இது எல்லாமே என்னிடத்தில் தோன்றி என்னிடத்தில் இருந்து என்னிடத்திலேயே ஒடுங்குகிறது, எனக்கு வேறாக இன்னொரு விஷயம் கிடையாது. சக முக்தா பவதி, அதுதான் முக்தியை கொடுக்கறது, அதுதான் மோக்ஷத்தை கொடுக்கறது. எது இப்படிப்பட்ட அத்வைத ஆத்ம சைத்தன்யம், இப்படி ஆத்மானாத்மா விவேகம் பண்ணி நான் இந்த விசாரத்தில் புரியறது வந்து சக முக்தா பவதி அப்படின்னு ஆத்மா அனாத்மா விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அழகாக முஞ்சாமுள்ள மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஒரு கோஷமாக எடுத்துன்னு போகிறேன். எது அன்னமயம், இது அன்னமயம் இப்படி இருக்குது, இது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும், இது பிராணமயம், இது இப்படி இருக்குது, இது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு போய் இதுதான் ஆத்ம சைத்தன்யம், இதுதான் ஆத்ம சைத்தன்யம்னு விவேக விசார பிரகாரமாக பஞ்சகோஷத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.